சட்டப்பேரவையில மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பேசும்போது மக்கள் அதாவது பாஜக ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை கவனம் செலுத்தணும், தேவையில்லாத விவகாரங்களை கொண்டு தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற. எது தேவையில்லாத விவகாரம் என்று சொல்வதற்கு முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்காங்க? பிஹெச்டி படிச்சு வந்திருக்காரு முதலமைச்சர். அவர் வந்து சட்டப்பேரவையில் தன்னுடைய குடும்பமாக அங்கே நடத்தி கொண்டு குறிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகளில் ரெசல்யூஷன் போடுறதுல நம்பர் ஒன் முதலமைச்சராக இந்திய அளவிலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார். இத்தனை முதலமைச்சருக்கு தேவையில்லாமல் ஒரு கடிதம் எழுதினார், நீட் அப்போஸ் பண்ணி பண்ணணும். ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் எழுதினாரா? தேவையில்லாத வேலை செய்யறது யார்? தமிழகத்தை ஒரு இடத்துல தலை குனிவு. வெஸ்ட் பெங்காலில் அங்க இருக்கக்கூடிய கவர்னர் முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று சட்டப்பேரவையை கலைக்க போகும்போது இவர் இங்கிருந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கடிதம் எழுதுறாரு, அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறீங்க. உடனே வெஸ்ட் பெங்கால் கவர்னர் சொல்றாரு, ஐயோ சிஎம் சொல்லித்தாயா செஞ்சேன். எதுவுமே தெரியாம ஒரு ஒரு விஷயத்திலும் தமிழர்களுக்கு தலை குனிவு. கண்ணூர் போய் பேசுறாரு சிபிஐஎம் மேடையில், என்ன பேசுறாரு? இஎம்எஸ் நம்பூதிரி பாத்தனுடைய 1959 ஆட்சியை கலைத்தவர்கள் இந்திய அறியாண்மை கட்சி. ஆட்சியை கலைச்சது யார்? இந்திரா காந்தி அம்மா கலைச்சாங்க. நாங்க கலைச்சோமா? எந்த சரித்திரமும் தெரியாமல் எதுவும் புரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுக்கு வந்து தொடர்ந்து 10 மாத காலமாக தலை குனிவு தான் இந்தியாவில் ஏற்படுது. ஒரு ஒரு விஷயமா சொல்றோம், போய் குழந்தைகளை போய் மீட்டுக்கிட்டு வரோம். இந்தியாவே கேள்வி எள்ளி நகையாடி சிரித்தது. 12,000 குழந்தைங்க தமிழ்நாட்டில், 1860 குழந்தைங்க எண்ணி சொன்ன மாதிரி யார் கொண்டு வந்தா? கீரல் இல்லாமல், ஒரு கீரல் இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கொண்டு வந்தார். ஒரு 1 ரூபா பட்ஜெட்டை கொடுத்துட்டு ஒரு பஸ் 4 பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துட்டு தமிழ்நாடு பவனில் போய் மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் ஏற்றி கொண்டு வந்தால் நீங்க என்ன பண்றீங்களா? எவ்வளவு பெரிய தலை குனிவு! தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலமும் நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது, கேலி கூத்தாக, அரசியல் லாபத்திற்காக. அதனால் இந்த முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இந்த முதலமைச்சருக்கு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மானத்தை வாங்காம நீட்டு கடிதம் எழுதினீங்க, சட்டப்பேரவையில் பதில் சொல்லிட்டு நான் கேட்கிறேன், சட்டப்பேரவை முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். இத்தனை முதலமைச்சர் கடிதம் எழுதின நீட்டை பத்தி ஒருத்தர் ரிப்ளை பண்ணிக்கிறார, பதில் சொல்லட்டும். நாட் ஈவன் சிங்கிள் பர்சன் ரிப்ளை. அப்புறம் எது கடிதம்? அப்புறம் சரி, இந்திய அளவில் ஓபிசி கூட்டணி ஃபார்ம் பண்றேன், என்னாச்சு? எத்தனை பேர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க? சட்டப்பேரவையில் சொல்லுங்க. சும்மா உங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு ஒரு பிரம்மையில் இருக்காங்க. என்ன பிரம்மை? 2024 துணை பாரத பிரதமர், துணை இணை எல்லாமே நாங்கள் தான். 2024 வரும்பொழுது 300 சீட்டில் 450 சீட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமரத்தான் போகின்றார். சும்மா எத்தனை நாளைக்கு இந்த பூச்சாண்டி காட்டி பேசினதே திரும்ப திரும்ப பேசி எமோஷனல் பாலிடிக்ஸ் பண்ணி ஒன்றுமேலாம் அந்த லாங்குவேஜ் தமிழ் மொழியை கொண்டு வந்து அதை வச்சு எல்லாம் அடிச்சு எத்தனை நாளைக்கு பண்ணீங்க? 1967 இதே ட்ராமா. இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு தமிழை வளர்த்ததுக்கு ஒயிட் பேப்பர் கொடுங்க. நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஒயிட் பேப்பர் நான் கொடுக்குறேன். 2 மொழி கட்டாயமாக நீங்கள் படிக்க வேண்டும், 3வது மொழி ஆப்ஷனல் மொழியாக படிக்க வேண்டும். அதாவது தமிழும் ஆங்கிலமும் கட்டாயமாக படியுங்கள், ஆப்ஷனல் மொழியாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படியுங்கள் என்று தான் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை சொல்லு. இதுதான் அரசினுடைய உறுதியான நிலைப்பாடு. குவான்டிட்டியை வச்சு பார்த்தீங்கன்னா ஹிந்தியினுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ சென்சஸ் டேட்டாவை பார்க்கும்போது எத்தனை பேர் ஹிந்தியை பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக தமிழை பேசுகிறவர்களை விட ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. தமிழ் மண்ணிலே வீசிடும் காற்று சொல்லியது, அண்ணாமலை பேசியதால் நாங்கள் தூய்மை அடைந்தோம். தமிழ் மண்ணிலே ஊரிடும் ஈரம் சொல்லியது, அண்ணாமலை தொட்டதால் நாங்கள் நீரூற்றாய் மாறினோம். அண்ணாமலையோ உறவிலே சாகரம், உள்ளமோ கோபுரம், நட்பிலே மோதிரம், அரசியலில் ரௌத்திரம், சத்தியத்தில் உத்திரம், தமிழ்நாட்டை ஆளப்போகும் சரித்திரம்.